கதை கதையா எழுதி வசனம் எல்லாம் பேசி நம்ம மிஸ்டர்ஸ் சிரிச்சும் அழுதும் நடிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா கதையே இல்லாம ஸ்கிரிப்டும் இல்லாம காத்து வாக்கில் ஒரு பிளாக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இனிமேல் பாப்பீங்க. நம்ம மிஸ்டர்ஸோட லைஃப்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ வீடியோஸா பார்க்க போறீங்க. இது எப்படி பார்க்கணும்னு கேக்குறீங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஏமே வ்ளாக் சேனலோட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜாலியா ஒரு வ்ளாக், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆர் ஸ்டார்ஸோட ஸ்வாக். இங்க பாரு மானஸ், தனியா இருந்தா படிக்க மாட்டேன்னு தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் வர வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கேன். மூணு பேர் படிக்காம விளையாடிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா படிக்கவே சரியா? சரிமா. சரி, காலையில 4 மணிக்கு வந்து எழுப்புறேன். மணி 9 ஆகுது, 10:30 வரைக்கும் படிச்சுட்டு சீக்கிரம் தூங்குங்க. நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணணும், சரியா? சரிமா. சரி ஆண்டி. ஏ, உங்க அம்மா கிட்ட சோஷியல் மீடியா பரவாயில்லடா. ஏ, பர்ற. போயிட்டு வரலாம். சரி, வாவரில் போய் பார்த்துடலாம். ஐயோ, நாளாக வரல. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க, ஆனால் காலடி செம்ம டயர்டாக இருக்கு. சரி வாடா மானஸ், நம்மளே போய் பார்த்துடலாம். இவ ஒரு சோம்பேறி. சொன்னா தூங்கியிருப்பாங்க. டே, என்னடா உங்க அம்மா தூங்குறப்பையும் ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டே தூங்குறாங்க. பாவம்டா நீ. சும்மா இருக்கா, வா போகலாம். டே, என்னடா உங்கள் வீடு இவ்வளோ பெருசாக இருக்கு, திருடன் வந்தால் என்ன ஆகும்? எது திருடனா? வாய் வைக்காம சும்மாடுறா. இல்லை, நம்ம கிளாஸ் ராஜேஷ் இருக்கான்ல, அவங்க வீட்டுக்கு திருடன் வந்து 100,000 ரூபா திருடிட்டு போயிட்டேனாண்டா. ஆமாம், அதான் உங்கள் வீட்டுக்கும் திருடன் வந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டேன். நீ ஒன்றும் கேட்டு கிளிக்க வேணாம், சும்மா நட. இது வரைக்கும் 100 பேரை கொண்டிருக்கேன் இந்த கொண்ணை வச்சு. 101வதா? நீ தான் ரெடியா? விட்டுருங்கண்ணா. என்ன போனவன இன்னும் காணோம். சரி போய் பாப்போம்.
பண்றது? பேசாம போலீஸ கூப்பிட்டுறலாமா? ஏய், நான் போய் எங்க அம்மா கூப்பிட்டு வரேன். அதுக்கு போலீஸே பரவாயில்லை. அப்ப வேற என்னடா பண்றது? அத நான் சொல்றேன். என்ன உங்களை எப்படி கட்டி போட்டுருக்கோம்னு பாத்தீங்கல்ல? ஏய், நீ எங்க கட்டி போட்ட? நாங்க தானே கட்டி போட்டோம். நேரத்து கேட்டாங்களா? சும்மாறா. ஏய், என்ன காண்டாச்சி பாக்குறீங்களா? நான் காண்டானன் வி. என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? உச்சா போவீங்களா? உச்சா போவீங்களா? உச்சா போவீங்களா? உச்சா போயிரோனா? ஏய், எல்லாரும் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கடா. ஏய், என்ன வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களா? மூணு பேரும் அப்படி திடு சார், திடு சார், கொஞ்சம் கத்தாம பேசுங்க. அப்புறம் இவங்க அம்மா எந்திரிச்சிருவாங்க. நீங்கள் போலீஸ்ட்ட மாட்டினா கூட தப்பிச்சிடலாம், ஆனால் இவங்க அம்மாட்ட மட்டும் மாட்டினீங்க. அவ்வளோதான், என் வீட்டு கடத்துல அவரை காலையில் 4:30 எந்திரிச்சு படி 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய், சும்மா டே பசங்களா, கைத்தை மட்டும் அவிழ்த்து விட்றீங்களா? நான் அப்படியே போயிடுறேன். மம்மி ப்ராமிஸா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். துட்டுருங்கடா. அப்படியெல்லாம் விட மாட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. பொங்கல் வேற வருது, கரும்பு வாங்கியிருக்கோம். கரும்பு தப்பு. அப்புறம் சொல்லு பாப்பா, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்கட்டா? இது பேர் என்ன? அடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற சொல்லு. இது பேர் தான் குத்தாட்டம். ஒரே ஒரு நீங்க திருடுனா நீங்க
இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களே நாங்கள் விட்டுடுறோம். வேற எதுக்கு? வயிற்று பொழப்புக்கு தான். ஏதாச்சும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியதானே? அதானே தம்பி, உங்கள் வயசில் நானும் ஸ்கூல்லாம் போய் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நான் தான் எங்கள் ஸ்கூல் டாப்பர். ஒரு டர்ட்ட ஏ பெரியவங்க பேசுகிறப்ப இப்படி தான் பேசுவியா? நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி டாப்பரா நீங்கள்? முந்தின நாள் கொஸ்டின் பேப்பர் ஆட்டே போட்டுருவீங்களா? டேய், நீ பேச விடுங்கடா. ஏண்டா வார்த்தைக்கு வரத்த கவுண்டர் போட்டு என்னை சாவடிக்கிறீங்க? ஏய் பேசாமல் இருங்க, நீங்கள் சொல்லுங்கண்ணா. எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஸோ என்னோட கார்டியன் தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது அவங்களும் இறந்துட்டாங்க. என்னை பார்த்துக்க யாருமே இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டவும் யாருமே இல்லை. ஆனால் அதையாக இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப பசிச்சா சாப்பிட காசு இல்லை, நிறைய பேர்கிட்ட போய் பிச்சை கேட்டேன், யாருமே போடலை. அதனால் ஒருத்தங்கிட்ட திருடினேன். அன்னைக்கு திருடினது அந்த பழக்கம் அப்படியே ஒட்டிக்குச்சு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம். ஆனால் திருடுறவங்களாம் கெட்டவங்க, அவங்க போய் தான் பேசுவாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே. ஆமாம், எங்கிட்ட நீங்கள் போய் கூட சொல்லலாம்ல. நான் திருடன் தான், நிறைய பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் ஏமாத்திருக்கேன். ஆனால் இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நம்ப முடியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைனா இந்த புக்கு மேலே ப்ராமிஸ் பண்ணுங்கள். ஆமாம், ப்ராமிஸ் பண்ணுங்கள். என் கையை தான் கட்டி போட்டிருக்கீங்களே, நான் எப்படி ப்ராமிஸ் பண்ணுறது? மோஹி வாடா. என்ன வாடா கட்டி போடுறீங்க? உங்க மூணு பேத்தி என்ன பண்றோம் பாரோ. குத்தாட்டம் கேக்குதோ? குத்தாட்டம் தெரியுமா? நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன்னா சாரினா? முத உன்னதான்டா கொள்ளணும். கவுண்டர் கொடுக்குறியா? கவுண்டர் பயப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நம்பு. மானஸ், மானஸ் கதவு திறக்க இவ்வளோ நேரமா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மூணு பேரும்? தூங்கிட்டு இருந்தோம்மா. தூங்கிட்டு இருந்தீங்களா? என்னமோ சத்தம் கேட்டுச்சு. அது இந்த முகந்தாமா தூக்கத்தில் அலறிட்டு இருந்தான். ஓ, தூக்கத்தில் உளர அளவுக்கு படிச்சுட்டு இருந்தீங்களா? குட். எங்கம்மா போறீங்க? தையல் எடுக்க போறேன்டா. போடுற இடமாடா இது. அப்புறம் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாக்ஸ கண்ணனு கத்துறது.
இல்லை, எல்லாரும் என்னை மாட்டி ஒன்று தான் நினப்பாங்க. மொதல் வாட்டி என்னை காப்பாற்ற நினச்சவங்கன்னா அது நீங்கள் தான். திருட மேலே கூட இறக்கம் காட்டுறீங்க, வாங்க போங்கன்னெலாம் கூப்பிட்றீங்க. தேங்க்ஸ். என்னமோ தெரியல, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், அதனால தான் காப்பாற்றணும். ஆனால் அதனால ஒன்றும் நீங்கள் அவ்வளோ நல்லவர்னு அர்த்தம் கிடையாது. ஓகே ஓகே மேடம், சரி நான் போட்டா போங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன, நான் சொன்னதில் உண்மை ப்ராமிஸ் பண்ணணுமா? நீங்க இனிமேல் திருட மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஆமா பண்ணுங்க. நான் போய் ப்ராமிஸ் பண்ணி உங்களை ஏமாத்த விரும்பல. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்குன்னு, அந்த மாதிரி திருடுறதே என் தொழிலாயிருச்சு. என்னால் முழுசாக விட முடியாது, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். அப்படி நான் விட்டுட்டேன்னா உங்கள் எல்லாரையும் நான் பார்க்க வரேன். அப்படி பார்க்க வரும்போது இந்த புக்கில் மட்டும் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் புக்கிலையும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இன்னொன்று, உங்கள் டீச்சர் அப்பா அம்மாலாம் பேட் பர்சன் பேட் எக்ஸாம்பிள்னு ஒருத்தவங்களை சொல்லுவாங்கள்ல, அதில் ஒருத்தன் தான் நான். ஸோ என்ன மாதிரி ஆயிடாதீங்க, நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ம், நீங்கள் கொடுத்தான். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தா நாங்கள் கட்டி போட்ட கயிறு அவுத்துருக்கலாம், எங்களை என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்களுக்காக நடிச்சிங்க, அது எங்களுக்கும் தெரியும். அதனால தான் உங்களை காப்பாற்றணும். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கெட்டவங்க இல்லை. இல்லைப்பா, திருடுறதே கெட்ட பழக்கம்தான். ஸோ நான் கெட்டவன் தான். நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க பொருள் காசப்படாதீங்க, முக்கியமாக திருடாதீங்க. அது ஒரு சின்ன எரேசராக இருந்தாலும் சரி. ம், கொஞ்சம் இருங்க. இதில் எவ்வளோ காசு இருக்கோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இல்லப்பா வேண்டாம். இது உங்க 50வது திருட்ட வச்சுக்கலாம்ல. இல்ல, என்னோட 50வது திருட்டா நான் வேற ஒன்று திருடிட்டேன். பயப்படாதீங்க, அது காசும் நகையோ இல்லை, அது வேற. நான் வரேன். நல்ல வேலை அவர் நம்மளை ஒன்றும் பண்ணலை. ஆமாம், அவர் நல்லவரில்ல. நல்லவர்னு சொல்ல முடியாது, நம்ம சின்ன குழந்தைங்கள, அதுதான் அவர் ஒன்றும் பண்ணல. ஆமாம்ல, அப்படி வேணாலும் இருக்கலாம். நீ என்ன சோகமாக இருக்க? ஏன், அவர் போயிட்டார் உனக்கு வருத்தமாக இருக்கா? அப்புறம் என்ன? இல்லை, அவர் சொன்னார்ல ஒரு சின்ன எரேசர் அண்டா கொடுத்துட்றக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் திருட்டேன்.